கங்குவால கடைசி அந்த ட்ரெய்லர்ல கடைசியா வர்றது யாருன்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் பண்றாங்க எல்லாரும். அது ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. திருப்பி சிவா இனிமே கங்குவா சிவாவா மாறுவார். இடம் வச்சு பத்தி பேசாத யூடியூபர்ஸ் இல்ல, அதை பத்தி எழுதாத வெப்சைட் இல்ல, அதனால அந்த செய்தி எப்பவுமே வந்து மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கனால போற இடத்துல விக்ரமுக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பு அது உண்மையிலே பாராட்டத்தக்கது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்த பிக் பாஸ் விஜய் சேதுபதினு ஒரு பேச்சு, அது ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி இல்ல, வேற யாரு வந்தாலுமே அந்த ஷோ நடத்த முடியுதுங்க, ஏன்னா இதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். மதியம் வந்து கங்குவா ட்ரெய்லர் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு ஆரவாரமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ட்ரெய்லர் நல்லா இருக்கு, அது ஒரு வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருக்கு. வழக்கமாக நம்ம எதிர்பார்க்குற எதுவும் இல்லாமல் ஒரு புது ப்ரீ ஹிஸ்டாரிக்கு அந்த டைமில் ஒரு நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் பார்த்தான். படம் முழுக்க இதே மாதிரி தானா இல்லை இதில் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ எதுவும் வருதான்றது தெரியல நமக்கு. ஆனால் பார்த்த வரைக்கும் வந்து ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. அதில் குறிப்பாக சூர்யாவோட அந்த தோற்றம், அவரோட டெடிக்கேஷன், இது எல்லாமே ரொம்ப பிரமிப்பூட்டுற மாதிரி தான் இருந்தது. அந்த மொழி கூட ஒரு பெரிய புதிய ஒரு தூய தமிழ் சொல் மாதிரி இருக்குது. ஆமாம், அதுதான் அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆதிவாசிகள் பேசுகிற மொழி, அவர்கள் எப்படி தமிழை பேசியிருப்பாங்கன்னு இவங்க ஒரு கற்பனை பண்ணி அதை ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. நம்ம அந்த யாத்திரையின் ஒரு படம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஒரு பழங்கால மொழியை பயன்படுத்தினாங்க, அதுவே ஒரு தடைன்னு கூட சொன்னாங்க. ஆனால் அதுதான் சிறப்பாக மாறவே இப்போ ப்ளஸ்ஸாக மாறிச்சு. இந்த படத்தில் அந்த மாதிரியான முயற்சி தான் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. பட் இது இந்த மாதிரி காட்சிகள் எவ்வளோ நேரம் வரும் படம் அப்படின்னு தெரில. கங்குவால கடைசி அந்த ட்ரெய்லரில் கடைசியாக வர்றது யாருன்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் பண்ணுறாங்க எல்லாரும். கார்த்திக் நடித்தார் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கடைசியாக வர்றது யாரு அப்படின்னு. ஆமாம் ஆமாம், ஒரு குதிரையில வச்சிருக்காருன்னு மாதிரியே சிலர் சொல்றாங்க. அது ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க, ட்ரெய்லர்ல ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்றாங்க. ஆமா, இப்போ இதுக்கு முந்தி இந்த பாகுபலி இதெல்லாம் பண்ணதுனால இந்த அந்த சாயல் எதுவும் இருக்கிறது மாதிரி பேசுறாங்களா எதுவும்? இல்ல இல்ல, எனக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து பாகுபலியோட சாயல் எதுவுமே இல்லையது இல்ல. ஏன்னா பாகுபலிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக் பீரியட் மாதிரி தான், அது மன்னர்கள் அந்த மாதிரி மாட மாளிகையோட இருக்கு, அரண்மனையோட இருக்கிற அரசர்கள் காலத்துக்கு அது. அது பட் இது அப்படி இல்லை, இது ஆதிக்குடிகளோட வாழ்க்கையாக தெரியுது. காட்டில் நடக்கிறது, காட்டில் கடலில் இப்படி நடக்கிற நிகழ்வுகளை தான் இது இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. அதனால் பாகுபலிக்கு அதுக்கும் பெரிய எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ சூர்யாவுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் இந்த படம் நிச்சயமாக. ஏன்னா சூர்யா மட்டும் இல்லை, இது டைரக்டர் சிவா கிட்டேருந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் எதிர்பார்க்கல யாருமே. ஏன்னா அவரை வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அவர் அவ்வளோதான், ஒரு கதை டெம்ப்ளேட்டாக எடுத்துக்கிட்டு அதில் சில கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்த்து வந்து ஒரு படமாக கொடுத்துருவார். இதுதான் இத்தனை நாள் அப்படி தான் பண்ணார் அவர். பட் இந்த படம் வந்து டோட்டலாக புதுசாக தெரியுது. அவர் இப்படி ஒரு வித்தியாசமான முயற்சி எடுத்ததே பெரிய விஷயம் தான். இது நான் இப்பயே வந்து இது 3 மணி நேரம் சினிமா இப்படியே இருக்குமா இல்லை இடையில வந்து வேற ஏதாவது காட்சிகள் இப்போ இருக்கிற காட்சிகள் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சிறுத்தை சிவா இனிமேல் கங்குவா சிவாவாக மாறுவார், அது இந்த படத்தை பொறுத்து தான். அது இந்த படம் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து. இப்போ விடாமுயற்சி அப்டேட், இப்போ ஒவ்வொருத்தர் கேரக்டராக அவங்க ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி வந்து மேக்ஸிமம் தீபாவளிக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பிறகு வந்து தேதிகள் இல்லை அந்த படத்துக்கு, அதன் பிறகு வந்து வெளியிட்டாலும் அது எப்படி போகும்னு தெரியாது. அதனால் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பண்ணுங்கிறதுனால இப்போ வந்து ப்ரொமோஷனை வந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான். இது ப்ரொமோஷன் தானே இது எல்லாமே. இப்போ இது வரைக்கும் அஜித்தோட 3 லுக் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கடுத்து படத்தில் முக்கியமான பாத்திரங்களில் நடிச்சிருக்கிற அர்ஜுன், ஆரவ், ரெஜினா இவங்களோட அந்த ஃபஸ்ட் லுக் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு படத்தோட டீசர், ட்ரெய்லர், அந்த சிங்கிள், ஃபஸ்ட்டு சிங்கிள் இது வந்து விரைவில் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஷெட்யூல் முடிய போகுது அவங்களுக்கு. ஆமாம், இப்போ அந்த பேட்ச் ஒர்க் அந்த வேலை தான் போயிட்டு இருக்கு ஹைதராபாத்தில், அதுவும் முடிய போகுது. அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து ப்ரொமோஷன் இறங்கிட வேண்டியது தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயும் லைம் லைட்லேயே தான் இருக்குது. விடாமுயற்சி பற்றி பேசாத யூடியூபர்ஸ் இல்லை, அதை பற்றி எழுதாத சேனல் இது வெப்சைட் இல்லை,
அதனால் அந்த செய்தி எப்பவுமே வந்து மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருந்ததுனால ஜஸ்ட்டு வந்து இதோட டீசர் லான்ச் அல்லது ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்படி ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டாலே போதான் படம் வந்து லைம் லைட்லேயே நிற்கும், அதோட ரிலீஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்லேயே தங்கலான் ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம், அது மிகப்பெரிய ஒரு விழாக்கள். ஆமாம், பெரிய அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டமும் போயிட்டு. ஆமாம், இது எப்பவுமே இந்த மாதிரி பெரிய படங்களுக்கு வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய நகரங்களில் போய் அந்த ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இங்கே தமிழகத்துக்குள்ளேயே இருக்கிற சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அது ஒரு வித்தியாசமான முயற்சி. அது மட்டும் இல்லை, போகிற இடத்துல விக்ரமுக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பு அது உண்மையிலே பாராட்டத்தக்கது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா விக்ரம் வந்து பெரிய அளவுக்கு வந்து அவர் இப்போ அஜித் மாதிரியோ விஜய் மாதிரியோ வந்து அந்த பரபரப்புலேயே இல்லை, ஆனாலும் அந்த விக்ரம்க்குன்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக நடிப்பு நாள் உருவானது. அது அவருடைய கடும் உழைப்புக்காக கிடைச்ச அங்கீகாரம். அவர் இப்போ போகிறாரு, போகிற இடமெல்லாம் வந்து அவர் அப்படியே வந்து கொண்டாடுறாங்க, அவருக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கிறாங்க. அது வந்து அந்த படக்குழுவுக்கே ஒரு புது நம்பிக்கை. ஏன்னா தங்கலான் எப்படி இருக்கும், எப்படி போவோம் அப்படின்னு எதுவுமே தெரியாது, படத்தை ஜட்ஜ் பண்ணவே முடியல. அதனால் வந்து இப்போ விக்ரமுக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் ஹோல்ட் ஆகும் நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த ப்ரொமோஷன் வந்து அந்த படத்தை பற்றி மிகப்பெரிய பேச்சை உருவாக்கிட்டு. ஆமாம், அதுக்கு தானே ப்ரொமோஷனே. ப்ரொமோஷன் போகிற இடத்துல வரவேற்பு இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போயிடும். நம்ம இப்போ விக்ரம் வந்து ரெண்டு மூணு ஊர் போயிட்டாரு, அங்கெல்லாம் வந்து அவரோட உற்சாகத்தை பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் கொடுக்குற ஆதரவு வந்து அவரை இன்னும் பெரிய அளவுக்கு வந்து அவரை உற்சாகப்படுத்தி இருக்குன்றது தான் தெரியுது. அடுத்து வந்து கோட்டு எந்த எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. நிச்சயமா, அதோட பிஸ்னஸ் எப்படி எல்லாம் ஃபைனல் ஆகிட்டா எப்படி? அட்மோஸ்ட் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் மட்டும்தான் வெளியே வரணும், அந்த செய்திகள் தான் வரல. மற்றபடி எல்லாம் சேட்டலைட்டு ஓடிடி எல்லாமே போயிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு இது சோலோ ரிலீஸ் தான். அந்த டேட்டில் வேறு படங்கள் இல்லை, அது முந்தின வாரம், அது அடுத்து வர எந்த படமும் வரப்போகிறது இல்லை. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 1000 தியேட்டர்னால் 1000 தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அது வந்து படத்தோட அந்த அந்த ஓப்பனிங்க்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ அந்த லியோ படத்தில் ஒரு அவங்க ஒரு தகவல் சொன்னாங்க, இவ்வளோ கலெக்ஷன் சொல்லிட்டு, அது உண்மையாக இல்லையாங்கிறது அவங்களுடைய அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்த கோட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது வந்து பெரிய வசூல் கிடைக்கும், பெரிய ஓப்பனிங் இருக்க வாய்ப்பு. லியோவை விட இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான், ஏன்னா லியோ வந்து அதில் சுவாரஸ்யமும் சொல்ல ஒன்றுமே கிடையாது. நம்ம ஓப்பனாக பேசணும்னா சுவாரஸ்யமான காட்சின்னு சொல்லிக்க ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலை இதில் இருக்காது, நமக்கே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதில் ஸ்டார் காஸ்ட்டு ப்ளஸ் அந்த டைரக்டரோட இதுக்கு முந்தைய படங்கள்லாம் இப்படி இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை விட பல மடங்கு சுவாரஸ்யமான படமாக இது இருக்கும், அதில் சந்தேகம். கமல் வந்து பிக் பாஸ்லேருந்து விலகிட்டார், இப்போ அவர் வந்து 3 படங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியன் 3 இருக்கு, அப்புறம் தக் லைஃப், அப்புறம் கல்கியோட செகண்ட் பார்ட். இப்போ இந்த 3 படங்களுக்காக தான் இவர் விலகி இருக்காரோ? குறிப்பாக கல்கிக்காக விலகினாருந்தான் செய்திகள் வருது. ஏன்னா கல்கியில் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இவருக்கு ரோலே கிடையாது, 2-3 நிமிஷம் தான் அவர் வர்றார். ஆனால் படம் முடியும் போது வந்து அவருடைய அவதாரம் என்னங்கிறத ஓப்பன் ஆகுது, அது காட்டிடுறாங்க. ஸோ இது வந்து படம் 2வது பாகம் முழுக்க இவர் தான் ஆட்சி செய்ய போகிறார், இவர் அமிதாப் பச்சன். அதனால் வந்து அதுக்கு நிறைய வந்து டேட்ஸ் தேவைப்படுறதுனால வந்து அவர் ஃபுல்லாக அதுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மை என்னங்கிறது தெரியாது, யாருக்குமே தெரியாது. எல்லாரும் குத்துமதிப்பு ஒரு யோகத்தில் சொல்கிறது தான். அடுத்த பிக்பாஸ் விஜய் சேதுபதினு ஒரு பேச்சு, அது ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அரவிந்த் சாமி வந்து நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பிக்பாஸ் தொடர்பான செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னார் வராங்க அவங்க வராங்கன்னெலாம் சொல்லும்போதே இடையில் ஒரு குரல் கேட்குது, அப்போ அரவிந்த் சாமி போடுவார் பிரமாதமாக போஸ்ட் பண்ணுவார் இந்த ஷோவை அப்படின்றாங்க. ரெண்டு பேருமே நல்ல சாய்ஸு, விஜய் சேதுபதியும் நல்லா பண்ணுவார், அதே போல் அரவிந்த் சாமி பண்ணால் இன்னும் அது கெத்தாக இருக்கும், அந்த ஷோவே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் யார் பண்ணாலும் புத்தான் கமல்ஹாசனுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, ஏன்னா ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவர் பேசுவார். அது ஒன்று, இப்போ அங்கே பல பேர் இருக்காங்க, ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெஸ்ட்டு இந்த 15 பேரையுமே ஹேண்டில் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். 15 பேரும் 15 ரகம், யாரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாது, ஒவ்வொருத்தர் ஆட்டிடியூடும் வேறு மாதிரி இருக்குது. இவங்க எல்லோருமே ஈவன் கமல்ஹாசன்கிட்ட பேசும்போதே கூட சிலர் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸை காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து சகிச்சுக்கணும், முக்கியமாக சகிச்சுக்கணும்.
பொறுமையாக இருந்து அதை வந்து அவங்கள வந்து சரி பண்ணி அவங்கள வந்து அந்த ஷோவில் நீட்டிக்க வைக்கணும். சரியான நேரத்தில் சரியான இல்லை, அவர் வந்து அந்த ஷோ ஒரு டென்ஷனாக பேசினா கூட ஒரு காமிக்கலாகவும் ஒரு விஷயத்த அங்கே சொல்லிடுவார், உடனே சிரிப்பு வந்துடும். கமலோட ப்ளஸ்ஸே என்னன்னா, ஒரு ஷோவில் அல்லது ஒரு சீனில் வந்து அவர் கோபமாக பேசினா கூட அடுத்த இதுலேயே அவர் தட்டி கொடுத்துருவார். அவங்கள வந்து ரொம்ப ஒரேடியாக வந்து இது பண்ண, அவர் ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவரே ரொம்ப வெறுத்து போனதுன்னா அந்த பிரதீப் மெட்டலில் மட்டும்தான். மீதி எல்லா இடத்துலையுமே, ஈவன் அதுக்கு முந்தின அந்த சீசன் பார்த்தீங்கன்னா, அந்த அசீமுங்கிற ஒரு கண்டஸ்டண்ட் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இரிட்டேட் பண்ணிட்டே தான் இருந்தான். கடைசி வரைக்கும் அந்த பரிசு வாங்குற வரைக்கும் கூட இரிட்டேட்டிங்னா அப்படி ஒரு இரிட்டிங் கை இருந்தாலும், ஆனால் கமல் சார் வந்து சகிச்சுக்கிட்டு பொறுமையாக தான் இருந்தார். அவர் மனசுக்குள்ளே வந்து இவர் ஜெயித்தா நல்லாயிருக்குன்னு தோணுது, ஆனால் விதி எப்படி இவன் தான் ஜெயிக்கணும் ஓட்டுப்படி அவன் தான் ஜெயிக்கிறான்னு வரும்போது அவர் வந்து அதை ஜீரணிச்சுக்கிட்டு வந்து அவன் கையை தூக்கி பிடிக்கிறார். இதெல்லாம் வந்து இது எல்லாத்தையும் இப்படி நடத்துறதுக்கு ஒரு பக்குவப்பட்ட மனசு வேணும், அது கமலஹாசன் அதுக்கு நிகர் இல்லாத மாதிரி தான் இருக்கு. சான்ஸே கிடையாது. நீங்கள் வந்து விஜய் சேதுபதி இல்லை, வேற யார் வந்தாலுமே அந்த ஷோ நடத்த முடியுதுங்க. ஏன்னா இதில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த லாஸ்ட் ரெண்டு ஷோவில் அவர் ஒரு தன்னுடைய ஒரு அந்த விருப்பு வெறுப்பை காட்டுறாரு அப்படிங்கிறது எதில் வந்துருச்சு, அவர் கொஞ்சம் கோபம் வருது, இந்த கண்டஸ்டன்ட் மேலே அவர் கோபப்படுறாரு, இதுலேயே வந்து அவங்க ஜனங்க அவ்வளோ சில பேருக்கு விட்டு கொடுக்குறாரு. இல்லை இவ்வளோ விமர்சனம் வந்துருச்சு, லேசாக ஒரு கொஞ்சம் பர்சனலாக போன உடனே அவர் மேலே விமர்சனம் வந்துருச்சு. மற்றவங்களாலும் யோசிப்பாருங்க, ஒரே ஒரு சீசன்லேயே வந்து காலி ஆயிடுவாங்க. இவன் ரம்யா கிருஷ்ணன்லாம் வந்து ரெண்டு நாள் நடத்த முடியல, ஓடி போயிட்டாங்க அவங்க. அதனால் அது கமலை தவிர யாராலையும் நல்லா நடத்த முடியாது. இனி வர்ற யாராக இருந்தாலும் இந்த கம்பேரிசனும் தப்பிக்கவே முடியாது. அது யார் விஜய் சேதுபதி இல்லை, ரஜினிகாந்தே வந்து நடத்தினா கூட இந்த கம்பேரிசனும் தப்பிக்கவே முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.